Hi friends, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாம்பே தமிழச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் விளாக் தான். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை ஸ்டைலில் சுறா புட்டு எப்படி செய்யறது, ஈஸியாக சுலபமாக எப்படி செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் ஃபுல்லாக சமைக்கிறது தான் வேலை காவசி பெண்களுக்கு. சரி, நீங்கள் புதுசு புதுசாக நாங்கள் போட்டிருக்கோம், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சென்னை ஸ்டைலில் ஒரு சுறா புட்டு. நான் சைதாப்பேட்டை போய் மார்க்கெட்டில் இந்த லாக்டவுனில் சுறா வாங்கிட்டு வந்தேன். அந்த வந்து அரை கிலோ சுறா வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சுறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போது இது அரை கிலோ சுறா, அரை கிலோ சுறாவுக்கு அரை லெமன் புளிய போகிறேன். இது மேலே நல்லா லெமன் புழிஞ்சாச்சு. இதில் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ அது லைட்டாக நம்ம அப்படியே பிணைஞ்சிக்கலாம். கையில் கொஞ்சம் நல்லா உடைக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கலாம். ரொம்பவும் பண்ண வேண்டாம், லைட்டாக அப்படி. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப வெந்தது, இல்லைனா ரொம்ப இதாகிடும். பாருங்கள், ஒன்று ரெண்டு அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கரண்டியில் வேறு பண்ண போகிறதுனால அது இதாகிடும். முள்ளு வெள்ளு இருந்தால் எடுத்துருங்க, அதெல்லாம் சாப்பிட வேணாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. இது ரொம்ப ஹெல்த்தி. ரெண்டாவது, பால் கொடுக்குற தாய்மார்கள் எல்லாருமே இதை நல்லா சாப்பிட்லாம், பால் நல்லா ஊறும். இப்போ நம்ம லாக்டவுன் டைமில் கொரோனாவுக்கு இது ரொம்ப ப்ரோட்டீனு, நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதை நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ தான், சுறா புட்டு சென்னை ஸ்டைலில். இது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக பண்ண வராது. எனக்கே, நான் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். யாரும் இந்த சுறா புட்டெல்லாம் வீட்டில் அவ்வளோ இஷ்டப்பட்டெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. செய்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லான்னு. அந்த காலத்தில் இருக்கிற மனுஷங்க தான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா விருப்பமாக, மீன் வாங்கிட்டு வந்தால் சுறா வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறது, சுறாலேயே நல்லா மிளகு தூள் போட்டு குழம்பு வைக்கிறது, அப்புறம் சுறா புட்டு சாப்பிட்றது. பெண்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. நம்ம கர்ப்ப காலத்துலேயும் சரி, ஆஃப்டர் டெலிவரியும் சரி, இது நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு இதுதான், அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சரி, சுறா எவ்வளோ சாப்பிட்றோமோ பால் நல்லா ஊறும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு இது தான். இப்போது கடாய் வச்சுருக்கேன், கடாய் நல்லா காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் சூடாகிடுச்சு, இப்போ நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டால் நல்லது தான். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போது உளுந்து போட போகிறோம். இதுதான் டேஸ்ட்டு. அந்த சுறாவில் சாப்பிடும் போது பல்லில் படும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுறா. நல்லா வேட்டும், இதெல்லாம் கருவேப்பிலை அப்புறமாட்டி தான் போடணும், அதனால் இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம பண்ண போகிறது இப்போது வெங்காயம். இதை நல்ல வெங்காயமும் கோல்டன் கலரில் இருக்கணும், ரொம்ப கோல்டன் கலரில் இருக்கக்கூடாது, லைட்டாக. நல்லா பாருங்கள் எப்படி வதக்குறேன்னு. இந்த வெங்காயத்துலேயும் உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக இதுக்கு ஒரு மேட்ரு இருக்குது, நல்லா புட்டுனாலே சொன்னாலே எந்த புட்டாக இருந்தாலும் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் சுறா புட்டுக்கும் தேங்காய். கடைசியாக இறக்கும் போது போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம இறக்கிடணும். பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வருது பாருங்கள். இப்போது இந்த கோல்டன் கலர் வரும்போதையே நம்ம இப்போ கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு இது நல்லா, இதுவும் நல்லா வதங்கணும்.
அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லா இது பசங்களுக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. தயவுசெய்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த சொரா வாங்கி பிள்ளைங்களுக்கு சாப்பிடாத பிள்ளைங்களையும் சாப்பிட வைங்க. நல்லா இதில் ப்ரோட்டீன் இருக்குது, எதிர்ப்பு சக்தி உண்மையிலே இருக்குது இதில். நீங்கள் வேணாலும் கூகுளில் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட்டு இது செய்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம், ஆனால் செஞ்சு சாப்பிட்டா அதோடய வேல்யூ வேறு. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே வாங்கி வச்சு அவிச்சு இது பண்ணலாம். இது மொத்தமாக உங்களுக்கு 20-25 நிமிஷம் வேலை தான். மீன் கழுவுற டைமிங் விட்டுட்டிங்கன்னா இதை குக் பண்ணுறதே 25 மினிட்ஸில் இந்த சுறா போட்டு ரெடி. இப்போது இது நல்லா வதங்கட்டும், ஏன்னா நல்லா கோல்டன் கொஞ்சம் கலரில் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ மீனோட இது தண்ணி வெட்டி நல்லா எப்படி கொடி மாசு மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. தண்ணியெல்லாம் வத்திருச்சு, தண்ணியெல்லாம் அந்த ஈரசத்தே இல்லை பாருங்கள், சுத்தமாக ஈரசத்தே இல்லை. இப்போ நம்ம கடைசியாக போட போகிறது என்னென்னா தேங்காய் பூ. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, இப்போ நம்ம போட போகிறது தேங்காய் பூவு. இது மேலே லாஸ்ட் ஃபினிஷிங் டச்சுக்கு வந்துட்டோம். கொத்தமல்லி இருந்தால் போடுங்க. கொத்தமல்லி இப்போ நான் யூஸ் பண்ணலை, கருவேப்பில இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கலாம், வேணானா வேண்டாம், நாங்கள் போட மாட்டோம், அதனால் கொத்தமல்லி வேண்டாம். இப்போ தேங்காய் பூ போட்டு ஒரு நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சுருங்க, ஏன்னா அந்த தண்ணி சத்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட போயிடும். பார்த்தீங்களா, சொரா போட்டு ரெடி. இது வேலை அதிகமாக இருக்கே எப்படிடா பண்ணணும்னு யோசிக்க வேணாம், நம்ம உடம்புக்கு நல்லது, அதனால் வேலையை நம்ம கொஞ்சம் பார்த்து செஞ்சோம்னா இது நல்லது உடம்புக்கு. இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன், சொரா போட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் சரி, கர்ப்ப காலத்தில் இருக்கிறவங்களும் சரி, நல்ல ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை சாப்பிட்லாம். எல்லா குழந்தைக்கு நல்லா போய் சேரும் இது, வெளியே வந்ததுக்கப்புறமும் குழந்தைக்கு நல்லது இது, பால் நல்லா ஊறும். ஒரு நாள் உங்களுக்கு சொரா குழம்பு மிளகு சீரகம் போட்டு எங்கள் ஊர் ஸ்டைல் காரைக்குடி ஸ்டைலில் எப்படி வைக்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். சொரா மீன் குழம்பு அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சாதா மீன் குழம்பு இல்லை, அதுக்குன்னு தனியாக மசாலா அரைச்சி செய்கிறது, அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இதுதான் நம்ம சென்னை ஸ்டைல் சுறா போட்டு ரெடி. நான் உங்களுக்கு அதை எப்படி பரிமாறிட்டு நான் சொல்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். சுறா புட்டு வீடியோ உங்களுக்கு நாங்கள் காமிச்சாச்சு, எப்படி ஈஸியாக சுலபமாக செய்யலான்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அதுக்கு முன்னாடி நம்ம பாம்பே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.